அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹம்தன் லிமன் கலகல் இன்சான் வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم، واتقوا الله لعلكم ترحمون. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுத்துபாவினுடைய உரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த சகோதரத்துவம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமீன்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள்தான், ஃபாஸ்லிஹூ பைன அஹவைக்கும், இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாஹ் என்று சொல்லக்கூடிய இணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். ஒத்தகுல்லாக, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அப்படி அஞ்சுவதின் மூலமாக அல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படலாம், அல்லாஹுவினுடைய கிருபை உங்களுக்கு வழங்கப்படலாம் என்று இந்த வசனத்தில் வல்ல அல்லாஹ் இஸ்லாஹ் என்று சொல்லக்கூடிய இணக்கத்தை குறித்து பேசுகிறான். வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமையான தோழர்களுக்கு அற்புதமான உஹுவத் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அழகான வழிகாட்டுதலை இந்த உம்மத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த உம்மத் அந்த உஹுவத்து என்று சொல்லக்கூடிய சகோதர வாஞ்சையை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார்களா என்றால் பெரும்பாலும் இல்லை என்பதுதான் விடை. தங்களினுடைய மனோ இச்சைக்கும் நஃப்ஸுக்கும் அடிமையாகி நாங்கள் செய்வதே சரி, நாங்கள் சொல்வதே சரி என்று வாதிடக்கூடிய நிலைகள்தான் பெரும்பாலும் உருவாகி இருக்கிறது. இது அவர்களினுடைய ஆகிரத்தை பாழாக்கிவிடும். நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது நம்முடைய கருத்துக்கள் ஒன்றுமல்ல. வல்ல அல்லாஹ் என்ன கருத்தை சொல்லச் சொன்னானோ அவனுடைய ஹபீப் நம் இதயவேந்தர் காத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கருத்தை தன்னுடைய உம்மத்துக்கு சொன்னார்களோ அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆக இது இங்கே உரை நிகழ்த்தக்கூடிய எந்த உரையாளர்களினுடைய போதனைகள் அல்ல. அவர்கள் சொன்னதை, அவர்கள் போதித்ததை இந்த சமூகத்திற்கு எடுத்து வழங்கப்படுகிறது. அப்படி வழங்கப்படும் பொழுது
இது என்னை குறித்து பேசப்படுகிறதோ என்றெல்லாம் மனதிற்கு வரலாம். அது நியாயமானது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரச்சனையிலே இருக்கிறான். அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக என்னை பற்றி பேசுகிறானா என்றால் அது உன்னை பற்றி தான். அது உனக்கு பொருத்தம் என்றால் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். கள்ளு குடிக்காதே என்று நாம் சொல்லுகிறோம். பாவ காரியங்களில் ஈடுபடாதே, சூதாட்டத்தில் ஈடுபடாதே, லஞ்சம் வாங்காதே, அடுத்தவர்களை ஏமாற்றாதே, வட்டி வாங்காதே என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் கேட்பவர்களில் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்களாம், இருப்பார்கள். அப்படி இருந்தால் அது எனக்காக சொல்லப்படுகிறது, என்னைத்தான் இவர் பேசுகிறார் என்று சொன்னால் அது உன்னை பற்றி தான் பேசுகிறது. நீ திருந்த வேண்டும் என்பதற்காக ஆகிரத்தில் அல்லாஹ்வினுடைய அருளுக்கு பாத்திரமானவனாக, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்திற்கு பாத்திரமானவனாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அது சொல்லப்படுகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நீ உண்மை மூமீனாக மாறிவிடுவாய். இல்லை என்றால் நஃப்ஸுக்கு அடிமையாக ஆகிவிடுவாய். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வர்றாங்க. ஹிஜ்ரத் வந்தபோது மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் சகோதர உறவுகளிலே ஏற்படுத்துகிறார்கள். எந்த அளவிற்கு சகோதர உறவு, அனஸ் ரலியல்லாஹு தஆலாவும் அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டில் வச்சு தான் இந்த சகோதரத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. நீங்க இவங்களுக்கு சகோதரர், நீங்க இவருக்கு சகோதரர், நீங்க இவங்களுக்கு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினாங்க. அது போகிற போக்கில் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. நான் அந்த அது எப்படி ஏற்படுத்தினார்கள் என்பது தனி ஒரு வரலாறு, ஒரு அற்புதம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பேரற்புதம். எல்லாரையும் எல்லாரோடையும் கூட சேர்க்க இல்லை. ஒரு தகவலை நான் சொல்கிறேன். சையதுனா அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வசதியாக மக்கால வாழ்ந்தவங்க தான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யாரோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள்? சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா. இந்த சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா யாருன்னா, மதீனாவிலே வாழக்கூடிய முஸ்லீம்களிலேயே கூடுதல் செல்வம் மிகுந்தவங்க அவங்க தான், கூடுதலாக செல்வம் மிகுந்தவர்கள் அவர்கள். அப்ப இவங்களும் மக்கால வசதியா வாழ்ந்தாலே, வியாபாரத்துறையில் பெரிய ஆளு, இவர்களும் தொழில்துறையில் பெரிய ஆளு, இந்த ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போம், அப்படிதான் பார்க்கணும். சம்பந்தம் இல்லாமல் நீ அவரோட அவர் இவரோட கொண்டு வச்சு வம்பு வழக்கு சண்டை பலாயி முசீபத்து இந்த எல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கு பொருந்துவார்கள் என்பதை பார்த்து பார்த்து சேர்த்து வச்சாங்க. ஒரு காலகட்டத்திலேயும் அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வரவில்லை. அருமையான பெருமக்களே, இந்த தகவல் வேறு. நான் சொல்ல வந்த தகவல் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்த பொழுது இந்த மதீனாவாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இங்க வாங்க, என்னுடைய சகோதரராக ரசூலுல்லா உங்களை ஆக்கிட்டாங்க, என்னுடைய சொத்தில் உங்களுக்கு பங்கு, எங்களுடைய சொத்தில் உங்களுக்கு பங்கு, எங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு பங்கு, இந்த வீட்டில் பங்கு. எனவே எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, பாதி பாதியாக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி தந்துடுறேன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுக்குறாங்க, யாருண்டே தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் வரும் வரை அந்த சஹாபி, அந்த முஹாஜிர் யார் என்று நான் சாரிக்க தெரியாது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக உடனே என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்தில் இந்த அன்சாரிகள் வர்றாங்க. அன்சாரிகள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இக்ஸிம் பைனனா வ பைன இஹ்வானின நஹ்லா, இதோ தோட்டம் இருக்கு, எங்களுடைய தோட்டத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிடுறோம், எங்களுக்கு ஒரு சகோதரனை நீங்கள் ஏற்படுத்தி தந்துட்டீங்க, இந்த சகோதரனை இருக்கிறாங்க,
எங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலையும் இந்த தோட்டத்தை நீங்களே பங்கு வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பங்கு வச்சாலும் நாங்கள் ஏத்துக்கிறோம். தோட்டம் ஒன்று, அந்த தோட்டத்தில் இப்போ பாதியாக பிரிக்கிறோம்னு வைங்க, அந்த பக்கத்தில் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கலாம், ஒரு 40 மரங்கள் நிற்கலாம், அந்த பக்கத்தில் ஒரு 30 மரங்கள் நிற்கலாம், பாதியாக பிரிக்கும்போது இருக்கலாம் இல்லையா. சில மரங்கள் வந்து நல்ல காய்க்கக்கூடியதாக இருக்கும், சில மரங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதாக இருக்கும். என்ன செஞ்சுக்கிறது, எப்படி பிரிக்கிறது, அப்போ எதை யாருக்கு கொடுக்கிறது, பாதியாக பிரிக்கிறதா இருந்தா இந்த தோட்டத்தை எங்களுக்கு நீங்க பங்கு வச்சு தந்துருங்க அப்படின்னு அன்சாரிகள் பெருந்தன்மையோடு கொடுக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? நினைச்சு பார்க்க முடியுமா? சொந்த சகோதர சகோதரிகளுக்கே கொடுக்க மாட்டோம், சண்டை போடுவோம். எனக்கு உள்ளது எல்லாத்தையும் கபருக்கு கொண்டு போற மாதிரி தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவோம். எதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீர்களோ அதெல்லாம் உங்க கபருக்கு வந்துடும். எதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீர்களோ அதெல்லாம் உங்களுடைய கபருக்கு வரவு, எதெல்லாம் நீங்கள் கொடுக்காமல் வைத்துக் கொண்டீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு எதிரானது. சஹாபிகள் அதை புரிந்து கொண்டார்கள். நாயகமே நீங்க எங்களுக்கு மத்தியில் பங்கு வைங்க அப்படின்னாங்க. தெரியுமா, காலல்லா நான் பங்கு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் பங்கு வைக்க முடியாது. அப்ப இப்ப என்ன செய்யறது? அந்த அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க, அந்த முஹாஜிர்களை கூப்பிட்டாங்க, வாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியிலையும் சகோதர வாஞ்சை ஏற்படுத்திட்டாங்க. இது பாதியா பங்கு வைக்கிறது தான் சர்ச்சைகள் சங்கடங்கள் இருக்கும். ஆனா எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை, நாங்க எதையும் தர்றதுக்கு தயாரா இருக்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்தாலும் கொடுத்துருவோம். ஏன்னா சொன்னது அவங்க, எங்களுக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவர்கள், இந்த தீனை கொண்டு தந்தவர்கள், வாழ்வை காட்டி தந்தவர்கள், எனவே நாங்க எதை வேணாலும் செய்வோம். ஆனாலும் ஒரு நீதம் ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த நீதம் என்பதை நாங்களே செய்ய வேண்டும் என்று ரசூல் விரும்புறாங்கங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்களே செய்யுங்க, நான் பங்கு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் பங்கு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை தானே. இப்போ என்னுடைய பொருள் நான் கொண்டு கொடுத்துட்டேன்னு வைங்க, கொண்டு கொடுத்துட்டான் இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னா நான் நல்லது கொடுத்துட்டேன், நீங்கள் கொடுத்தது தானே, அப்படி தானே வரும். எப்படி பார்த்தாலும் நல்லதை கொடுத்தாலும் அல்லதை கொடுத்தாலும் பங்கு வச்சது நான் வந்துருமா இல்லையா? அதனால் நீங்கள் பார்த்துக்கன்னு சர்வதாசம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த அன்சாரிகள், என்ன ஆச்சரியமான சஹாபிகள்னு பாருங்க. அவங்க சொன்னாங்க, சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தோட்டத்தில் வேலை செய்வோம். தோட்டத்தில் வேலை செய்யணுமா இல்லையா? அந்த தோட்ட பணிகளை நாம் செய்வோம், அந்த விவசாய பணிகளை நாம் செய்வோம். இதில் என்ன லாபம் கிடைக்கிறதுலாம் அதில் நுஷாரிக்கும். உங்களை நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம், உங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். ஃபகாலு தக்ஃபூனல் மவுனத உங்களை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், கிடைக்கக்கூடிய லாபத்தில் 50-50, பிரச்சனை இல்லை. தோட்டம் எல்லாருக்கும் உள்ளது, நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ளது தோட்டம் தான், கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதையை எடுத்துக்கிடுவோம். முஹாஜிர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் கேட்குறோம். நீங்கள் என்ன சொன்னாலும், காவாசி சொல்கிறீங்களா பரவாயில்ல, அரவாசின்னு சொல்றேன் பரவாயில்ல, காவாசியும் கம்மியா பரவாயில்ல, எது தந்தாலும் நாங்கள் வாங்குறோம். காலு சமயா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று முஹாஜிர்கள் மக்காவாசிகள் சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் இருக்கிறதுலே பெரிய செல்வந்தன் சொல்லியாச்சு. அவங்களுக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, ரெண்டு மனைவி இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இபின் சாயித் இபின் ரபி அன்சாரிகளில் சாயித் இபின் ரபி ரழியல்லாஹு அவர்களுக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சகோதரர் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் ஆக்கிட்டாங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னன்னா, சாயித் இபின் ரபி ரழியல்லாஹு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப்க்கு மனைவி கிடையாது, மனைவி இல்லை, கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிக்கணும், கல்யாண செலவுகள் இருக்குது. கல்யாண செலவுகள் மாத்திரமில்லை, பொண்ணு கிடைக்காது. சில ஊர்களில் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஊரும் அதே நிஷத்துக்கு மாறிக்கிட்டு வருது. மாப்பிள்ளை நிறைய தயாரிக்குது, பொண்ணுகள் கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சூழல் உருவாகிடுச்சு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த மாதிரி ஒரு சூழல் அரபகத்தில் இருந்தது. ஏன் இருந்தது என்றால், அதற்கு அடிப்படை ஒரு காரணம், நிறைய பெண் குழந்தைகளை அவங்க கொன்னுட்டாங்க இல்லையா,
அரபுகள் என்ன செஞ்சாங்க, பொம்பளை பிள்ளை பிறஞ்சால் உயிரோடு புதைச்சிடுறது. இப்போ பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கும், ரொம்ப குறைவாக தான் இருந்தது. எனவே மனைவிகள் பெண்கள் கிடைப்பது என்பது அரியதாக ஒன்று இருந்தது. இப்போ கல்யாணம் முடிக்கிறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிலை, மனைவி கிடைக்கிறது இல்லை, பொண்ணு கிடைக்கிறது இல்லை, ஊர்வாசிக்கே கிடைக்கல. இப்போ அவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்குமா, மதியனால் கொடுப்பாங்களா? அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, அந்த ரெண்டு மனைவி நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த ஹிஜாபுடைய காலம் வராத காலம், நிகாபு முகத்தை மறைக்கணுங்கிற ஹுக்கும் இல்லை. அப்போ இந்த ரெண்டு மனைவியில் எந்த மனைவியை நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்கள நான் தலாக்கு சொல்கிறேன், இதாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கோங்க. இது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு நம்ம போகணும். நம்ம மதியனால் அந்த நேரத்தில் சலதாசனுடைய காலத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கிட்டு பாருங்கள், அது நசீபு நமக்கு இல்லை. பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் சஹாபிகள். அப்போ அந்த நேரத்தில் பெண்களே கிடைக்காத நிலையில் இவங்க ரெண்டு பொண்ணை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு பொண்ணும் இல்லாமல் இருக்கிறாங்க, எப்படி இருக்கும்? தன்னுடைய சகோதரருக்கும் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை சஹாபிகளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு தான் என்ன செய்யலாம், ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, ரெண்டு மனைவியின் மீதும் ஒரே மாதிரி அன்பு இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது, நூற்றுக்கு நூறு இருக்காது. நீங்கள் ரெண்டு கல்யாணம் முடித்தவங்க யார்கிட்டையும் நீங்கள் வேண்ட கேட்டு பாருங்க, யாரிடம் வேண்டுமான ரெண்டு கல்யாணம் முடித்தவங்க யார்கிட்டையும் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க, ரெண்டு மனைவியின் மீதும் அன்பு இருக்கும், ஒரே மாதிரி அன்பாக இருந்தாலும் இருக்காது, கூடுதல் குறைவு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் அப்படி தான் வச்சிருக்கிறான், அது தப்பும் அல்ல. ஆனால் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள், பிரித்து கொடுக்க வேண்டிய நாட்களில் கரெக்டாக பிரித்து கொடுக்கறதுல எந்த குறைபாடும் செய்யக்கூடாது, அது சரியா. பாசம் கொஞ்சம் கூட குறை இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. நம்ம பிள்ளைகள் இருக்கும், ஒரு பிள்ளை மேலே பாசம் கூட இருக்குது, ஒரு பிள்ளை மேலே பாசம் குறைவாக இருக்குது, இது ஒரு பிழையா? பிழை இல்லை. ஆனால் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளில் குறைவு செஞ்சிடக்கூடாது, இது இயல்பு. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரப்பி, என்னுடைய மனைவிமார்களுக்கு நான் சரியான முறையில் நான் நடந்து கொள்கிறேன், அவர்களுடைய ஹக்குகளை அவர்களுக்கு நான் சரியான முறையில் வழங்குகிறேன், ஆனாலும் என் கல்பு ஆயிஷா மீது மாயிலாகிறது, சாய்கிறது. யார் சொல்கிறா? நம்ம இதயவேந்தர், கண்ணின் மணி, ஹாத்தமுர் ருசுல், முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படி சாயுது, என் கல்பு உன் கையில் இருக்குன்ட்டாங்க. முடிஞ்சது சப்ஜெக்ட். எவ்வளோ அழகாக பேசிட்டாங்க, என் கல்பு அங்கே சாயுது அந்த மஹப்பத்தினுடைய அடிப்படையில், ஆனால் என் கல்பு உன் கையில் இருக்கு, முகல்லிபுல் குலூப் அவன். எனவே அது ஒன்றும் தவறு இல்லை. இப்போ யாராவது ஒரு மனைவியின் மீது கூடுதல் அன்பு இருக்கும், யாருக்கு? சாயத் இப்னு ரபீ ரழியல்லாஹு அவர்களுக்கு. அந்த மனைவியை வச்சுக்கிட்டு இந்த மனைவியை நான் என்ன செய்கிறேன், அவங்கள விட்டுறேன்னு சொன்னால் தப்பா? தப்பில்லை, அவங்கள தலாக்கு சொல்கிறேன், அவங்க இதாக காலம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் முடிங்கன்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள நான் தலாக்கு சொல்கிறேன். எவ்வளோ உயர்ந்த பண்புங்கிறத பார்க்கணும், உயர்ந்த சிந்தனையோடு, உளவியல் சிந்தனையோடு இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ பெரிய சஹாபிகள், என்ன மாதிரி ஒரு பக்குவம், எப்படி கொடுத்துருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, வேணா உங்கள் வீட்டில் நான் தங்கிக்கிறேன், அவ்வளோதான், உங்கள் சொத்துலையும் எனக்கு பங்கு வேணாம், உங்கள் மனைவியிலையும் எனக்கு பங்கு வேணாம், எனக்கு சந்தை எங்கே இருக்கிறது என்று காட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டான். மார்க்கெட்டை எனக்கு காட்டித்தாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. என்ன நீங்கள் இவ்வளோ செல்வம் என்கிட்ட இருக்குது, ஒரு செல்வம் எனக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சந்தையை காட்டி கொடுத்தாங்க. ஒரு இடத்துல போய் வெண்ணெயை வாங்கினாங்க, ஒரு வெண்ணெய் வாங்குறாங்க. வெண்ணெய் எப்படி வாங்குறாங்க, கடனுக்கு வாங்குறாங்க, கையில் காசு இல்லை, கடனுக்கு வாங்குறாங்க. அந்த வாங்கி அந்த வெண்ணெயை கொஞ்சம் தூரம் போய் என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க, ரெண்டு மடங்காக விற்கிறாங்க, ஒரு ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு ரூபா, ஒரு திரமுக்கு வாங்கி ரெண்டு திரமுக்கு விற்கிறாங்க. ஏன்னா அவங்க அங்கிருந்து இங்கே வரணும், அவங்க அங்கேருந்து இங்கே வரணும், அது டயர்ட் ஆகும் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லை. வீட்டு வாசலில் கிடைக்குது, இப்போ அங்கே போய் வாங்கிட்டு பரவாயில்ல, கொஞ்சம் காசு கூட தான் இருக்கும், வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கிறமா இல்லையா? அந்த மாதிரி இடத்துல போய் விற்றுட்டாங்க. ரெண்டு திரமுக்கு வாங்கிட்டு வந்து அந்த ஒரு திரமுக்கு வாங்கினார், அவர்கிட்டே ஒன்றை கொடுத்துட்டு இன்னொரு திரமுக்கு இன்னொரு வெண்ணெயை வாங்கி என்ன செஞ்சிட்டாங்க,
வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு 4 திரகமோ 5 திரகமோ லாபம் அவங்களுக்கு. உமர் ரதியல்லாஹு தாலானுஹு அவர்களுடைய காலத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு தாலானுஹு ஒரு கட்டத்தில் பெரிய செல்வந்தர் ஆயிட்டாங்க. எவ்வளவு பெரிய செல்வம் தெரியுமா? சரக்கு வருது சிரியாவிலிருந்து, ஷாமிலிருந்து வருது மதீனா ஷரீஃபுக்கு. ஏறக்குறைய 1500 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அங்கிருந்து ஒட்டகங்கள் தானே அன்னைக்கு சுமங்களை சுமந்துட்டு வரும், சாமான்களை சரக்குகளை சுமந்துக்கிட்டு வருது. முதல் ஒட்டகம் மதீனா ஷரீஃபினுடைய எல்லைக்குள் நுழைந்து விட்டது, கடைசி ஒட்டகம் சிரியாவில் நிற்கிறது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை 1000 ஒட்டகங்கள் மீது சரக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் நிற்க முடியாது, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். அப்போ அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் வேணாம், உங்களுடைய மனைவியும் வேணாம், உங்களுடைய சொத்தும் வேணாங்கிறாங்க. ஆனால் மற்ற சஹாபிகள்லாம் அதை என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஏழ்மையான சஹாபிகள் இருந்தாங்க. ஒரு வீடு, ஒரு சஹாபியினுடைய வீடு 12:8 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் வீடு, அவ்வளோதான் 12:8 அல்லது ஒரு 15:8 அந்த வீடு எவ்வளோ இருக்குங்க, இது இவ்வளோ இருக்கும், அவ்வளோதான். இந்த வீட்டில் அவங்க மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. அதை தன்னுடைய முஹாஜிர் சகோதரருக்கு பாதியாக பிரித்து கொடுக்குறாங்க. இடையில் ஒரு திரையை போட்டாங்க, இந்த பாதி உங்களுக்கு அந்த பாதி எனக்கு, எப்படி இருக்கும்? மனம் கோணாமல், சஞ்சனம் இல்லாமல், சங்கடம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். சகோதரத்துவம், என்ன அற்புதமான சகோதரத்துவம். எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு நாம் தயாராக இல்லை, முடியாது. ஆனால் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்துடைய வாசலை திறந்துருவான். ஆனால் மனசு கண்கூடாக காண விரும்புது. நாம் தவறு செய்கிறோம், பிழை செய்கிறோம் சகோதரர்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய தோழர்கள் அப்படி விட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. ஹைபர் யுத்தத்தில் மிகப்பெரிய செல்வம் கிடைச்சிது. ஹைபர் யுத்தத்தில் நிறைய செல்வம் கிடைக்கிது சஹாபிகளுக்கு, மக்காவாசிகளுக்கு நிறைய கிடைச்சிது. இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தங்களிடம் சொத்துக்கள் நிறைய சேர்ந்தபோது, அதுக்கு முன்னால் பனு குரைலாவினுடைய சொத்துக்கள் சேர்ந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ நிறைய சொத்துக்கள் வந்துட்டுப்பா, ஏகப்பட்ட கோடி கோடி கோடியாக, மில்லியன் மில்லியன் பில்லியனாக வந்து குமிஞ்சு கிடக்குது. இதை நான் என்ன செய்ய போகிறேன், நான் பிரித்து கொடுக்கணும். இப்போ என் கையில் வந்து கிடக்குது எல்லாம், உங்களுக்கு நான் பிரித்து தரணும். மதீனாவாசிகளை கூப்பிட்டு பேசுகிறாங்க, மக்காவாசிகள் யாரும் இல்லை, நான் இதை எல்லாமே மதீனாவா மக்காவாசிகளுக்கு நான் கொடுத்துட்றேன்னு விரும்புகிறேன், உங்கள் அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் தான் சொத்தை கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லா வாழ்வியலும் கொடுத்துருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, வருஷக்கணக்காக இருக்கிறாங்க. அதனால் இப்போ இந்த சொத்துக்களை எல்லாம் எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு கொடுத்துறேன், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்று, உங்கள் வீட்டை விட்டும் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். நீங்கள் கொஞ்சம் ராகத்தாக இருக்கலாம், நீங்கள் ராகத்தாக இருக்கலாம் இல்லை. ஒரு விருந்தாளி வந்தார், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தங்கினா, தொடர்ந்து தொங்கிக்கிட்டே இருந்தால் நமக்கு யோசனை இருக்கும் இல்லையா, நமக்கு மற்ற வேலையில் பார்க்கணுமே கொள்ளணுமே, நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்போம். இது இயல்பு, இது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல வரலனா. ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு மனோநிலையில் சஹாபிகள் வந்துட்டாங்க, வருஷ கணக்காக விருந்தாளி வீட்டில் வைக்கிறாங்க. உங்கள் வீட்டை விட்டும் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இந்த சொத்துக்களை எல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்துறேன், நீங்கள் கபூல் செய்யுங்க அப்படிங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நான் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னாங்க, யார சொல்லல்லா, ஒரே ஒரு கருத்து சொல்லலாமா அப்படின்னாங்க. சொல்லுங்கள், அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறேன். எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு மன நிறைவு, சந்தோஷம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஆனால் எங்கள் வீட்டை விட்டு அவங்கள வெளியேற சொல்லாதீங்க, எங்களால் அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிறான். எங்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. சரதாசனோட கண்கள்லேருந்து கண்ணீர் வடிது, என் தோழர்கள் எல்லாம் எனக்கு எப்படி தந்திருக்கிறான் அப்படின்னு. எங்கள் வீட்டை விட்டும் அவர்கள் வெளியேறக்கூடாது, எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுங்கள், அது எங்களுக்கு மன நிறைவு, ஆனால் வீட்டை விட்டு வெளியேறது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா. ஹைபர் யுத்தத்திலையும் கிடைத்த பொழுது, நிறைய கிடைத்த பொழுது சல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் அவங்க வீட்டில் இருக்க வேணாம், உங்களுக்கு நிறைய பரக்கத்து கிடைச்சிருச்சு, அளவுக்கு அதிகமாக கிடைச்சி. இன்னும் சொல்ல போனால் மதீனாவாசிகளை விட மக்காவாசிகள் பெரிய செல்வந்தன் ஆகிட்டாங்க, அப்படி கிடைச்சிருச்சு. அதனால் இன்னும் நீங்கள் அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய சொத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறங்கிறது நல்லதாக எனக்கு படலைன்றதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் தான். மஹாஜர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க,
அன்சாரிகள்ட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வாங்கிக்கிடணும்ட்டாங்க. நீங்கள் வாங்கி ஆகணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப பெரிய தியாகத்தை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரிகளுக்கு ஒரு துவா செய்கிறாங்க. அந்த சகோதரத்துவத்தில் அவ்வளவு உயிரோட்டத்தை காட்டிய அந்த சஹாபிகளுக்கு ஒரு துவா செய்கிறாங்க அன்சாரிகளுக்கு. அல்லாஹு மஃஃபிரில் அன்சார், இறைவா அன்சாரிகளினுடைய பிள்ளைகளை நீ மன்னிப்பாயாக. ஒலி அபுனாயில் அன்சார், அன்சாரினுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை மன்னிப்பாயாக. ஒலி அபுனாயி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஒலி நிசாயில் அன்சார், அன்சாரிகளுடைய மனைவிமார்களுடைய பிள்ளைகளை மன்னிப்பாயாக. ஒலி நிசாயி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளினுடைய பிள்ளைகளினுடைய மனைவிகளினுடைய பிள்ளைகளை மன்னிப்பாயாக. ஒலி நிசாயி அபுனாயி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளினுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் மனைவிகளினுடைய பிள்ளைகளை மன்னிப்பாக. எவ்வளவு பெரிய துவா! சொர்க்கத்தை விட பிழை பொறுத்தல் என்பது தான் உயர்வானது. அதை நம்ம விளங்கணும். அல்லாஹ் நம்ம பிழையை பொறுத்துட்டான்னு வைங்க, சொர்க்கம் பெருசு இல்லை நமக்கு. அல்லாஹ் நம்மை பிழை பொறுப்பானாக. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சகோதரத்துவத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். கடைசியாக இந்த முஹாஜிர்கள் மக்காவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கொஞ்சம் நடுக்கத்தோடு நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊர்வாசி இல்லையா, மக்காவாசி. யா ரசூலல்லாஹ், மா ரஐனா கௌமன் கத் அப்துல மின் கதீரின் வலா அஹ்ஸன மவாசத்தம் மின் கலீலின் மின் அல்அன்சார். யா ரசூலல்லாஹ், வசதி வாய்ப்புகள் கூடுதல் இருந்தாலும் அப்படி செலவு செய்கிறாங்க எங்களுக்கு, வசதி கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி செலவு செய்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை. இந்த அற்புதமான சமூகமாக அவங்க இருக்கிறாங்க யார் சொல்லலாம், இந்த அன்சாரிகள். லக்கது சிர்னாயில் மதீனா ஃபாஷர கூனாஃபில் மகனா, நாங்கள் என்ன செஞ்சோம், மதீனாவுக்கு வந்தோம், எங்களுக்கு எதுவுமே இல்லை, கையில் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அளவுக்கு அதிகமாக அள்ளி தந்தாங்க. இப்போ அதெல்லாம் ரைட். இப்போ எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது நாயகமே. என்ன பயம்? இன்னா நக்ஷா ஐயதஹபு பில்லஜர், எல்லா நன்மைகளையும் இந்த அன்சாரிகள் கொண்டு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு. எங்களுக்கு எதுவும் இல்லையே நாயமே. ஏன்னா அள்ளி கொடுக்கறதுல தான் அதிக நன்மை இருக்குது, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் தொழுவீங்க, அது நன்மை, அது உங்களுக்கு மட்டும். ஆனால் கொடுப்பது என்பது இன்னொருத்தன் பயன்பெறுகிறான், கொடுப்பது என்பது இன்னொருத்தன் பயன்பெறுகிறான், ஒரு குடும்பம் பயன்பெறுகிறது. அது ஒரு பெரிய நன்மை, அது பெரும் பாக்கியம். எனவே அன்சாரிகள் எல்லா நன்மைகளையும் கொண்டு போயிடுவாங்களோ, எங்களுக்கு எதுவும் இல்லையோ, எங்களுக்கு பயமா இருக்கு. பயமா இருக்குதுன்றே சொல்றாங்க, நக்ஷா, நாங்கள் பயப்படுகிறோம் யார் சொல்லலாம். இல்ல, அப்படி இல்லை, சொல்லலாம் சொல்றாங்க. மாசனைத்தும் அலைகின், அவங்க எவ்வளோ செலவு செஞ்சாலும் அவங்கள நீங்கள் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களா? அவங்கள குறைபாக்க இல்லையே. அவங்களுடைய தாராளத்தன்மை, அள்ளி அள்ளி கொடுக்கறதை குறித்து நீங்கள் புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறீர்களா? ஆமாம் நாயகமே, பேசுகிறோம். வதஅபத்துஹும் லஹும், அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்கிறீர்களா? ஆமாம். உங்களுக்கும் அதே மாதிரி பாக்கியம் கிடைக்கும். நாங்கள் அவங்க மேலே தப்பு அபிப்பிராயம் கொள்ளாதீங்க, தப்பு அபிப்பிராயம் கொள்ளாதீங்க. அவங்க மேல நல்ல அபிப்பிராயம், அவங்க புகழ்ந்து பேசுறீங்களா, புகழுங்க, புகழ்ந்து பேசுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரிகளை நீங்கள் புகழ்வதும் அவர்களுக்காக துஆ செய்வதும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கு ஈடாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, இந்த செய்தியின் வழியாக எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, உறவுகளை பேணுங்கள், சகோதரத்துவத்தை பேணுங்கள். சகோதரத்துவம் இன்னமல் மூமினூன இஹ்வத்துங்கிறான் அல்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களும் சகோதரர்கள் தான். எனவே நீங்கள் தாராளமாக அவர்களுடைய விஷயத்தில் இருங்கள், தைரியமாக விட்டுக் கொடுங்கள். பரவாயில்ல, துன்யா அப்படின்னு விட்டு கொடுத்துருங்க. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ விசாலமாகி தாராங்கிறத நீங்கள் பாருங்கள். அவன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் சொல்வதை ஏற்பதா அல்லது நம்முடைய நஃப்ஸு சொல்வதை ஏற்பதா, கௌரவத்தை பார்ப்பதா அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும். என்ன அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க சஹாபிகள். உலகத்தில் இப்படி ஒரு தோழர்களை அல்லாஹ் எந்த நபிக்கும் கொடுக்கல. இந்த நம் நபி மாதிரி எந்த நபியும் இல்லை, அந்த நபியினுடைய தோழர்கள் மாதிரி எந்த தோழர்களும் இல்லை. அள்ளி கொடுத்துட்டு போயிட்டான்,
தாராளமாக. தேர்தல் வந்தால் சொத்து கணக்கை காட்டணும். அங்கே யுத்தத்திற்காக சரதாசன் நிதி கேட்குறாங்க. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொத்தினுடைய பட்டியலை கொடுக்குறாங்க. யார் சொல்ல எனக்கு என்ன சொத்துலாம் இருக்குன்னு கேட்டாங்களா? சொத்து பட்டியலை கொடுக்குறாங்க. நான் எல்லாம் நீங்கள் தந்தது அப்படிங்கிறாங்க. அகனாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் சொல்கிறான் தௌபால, அவர்களை செல்வந்தராக ஆக்கியது யார் தெரியுமா? யார் ஆக்கினா? அல்லாஹும் அவனுடைய ரசூலும் என்று அல்லாஹ் சொல்றான். நம்மை எல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை செல்வந்தர்களையும் செல்வந்தர்களாக ஆக்கியது தன்னோடு அல்லாஹ் என்ன செய்யறான்? யாரை இணைக்கிறான்? தன்னுடைய ஹபீபை இணைத்து. அக்னாஹும் அல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லி, அல்லாஹ்வினுடைய கருணையின் காரணத்தினால், ஃபதலின் காரணத்தினால் அல்லாஹும் ரசூலும் தான் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கினார்கள். அப்போ அல்லாஹும் ரசூலும் தந்ததை அவங்க சொன்னதில் நம்ம செலவழிச்சிட்டு போகிறோம். நஃப்ஸை எதிர்த்து போராடுவோம். கண்மணி நாயகத்தினுடைய வாக்குகளை நாம் ஏற்போம். அவர்கள் பிறந்த மாதத்தில் எத்தனையோ மீளாத விழாக்களை நம்ம கொண்டாடுறோம், அவங்களுடைய சிறப்புகளை பேசுகிறோம். அல்ஹம்துலில்லா, அவர்களுடைய போதனையை நம்முடைய வாழ்வியலில் கொஞ்சம் கொஞ்சமாவது கொண்டு வர வேண்டும். அதுவே அதுதான் ஆகிரத்தினுடைய வெற்றியாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு, எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உரையை கபூல் செய்து நம் எல்லோரையும் மன்னித்து அருள் பாலித்து அவனுடைய பேரருளுக்கு உட்பட்டவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஆஷிக்குர் ரசூல்களாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதயப்பூர்வமாக நேசித்து அவர்களுடைய வாக்குகளையும் போக்குகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.